ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளையா கிச்சன் அண்ட் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் தக்காளி சாதமும் மீல் மேக்கர் கிரேவியும் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயமும் இந்த மாதிரி பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின பழுத்த தக்காளி பழம் 6 சேர்த்துக்கலாம். தக்காளியை கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழைய வேகணும், அதனால் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அதை வேக வைக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 டம்ளர் கழுவின அரிசியை சேர்த்துக்கிறேன். ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால 4 டம்ளர் தண்ணி சேர்த்து அதை 3 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி சாதத்துக்கு இன்றைக்கி நம்ம தொட்டுக்க மீல் மேக்கர் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துக்கலாம். கடுகு தாளிச்சிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தலை, புதினா கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி பழம் 2 சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. வெதுவெதுப்பான தண்ணியில் இந்த மீல் மேக்கரை போட்டு வச்சுருந்தேன், தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரில் இந்த மசாலாலாம் நல்லா இறங்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. 1 கப் அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி வேக வைங்க. மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். நல்ல காரசாரமான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வாங்க பரிமாறலாம். ரொம்ப அதிகமாக மசாலா பொருட்கள் எதுவும் சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக ஒரு தக்காளி சாதமும் மீல் மேக்கர் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.